வெல்கம் டு ஹரி ஈஸ்வரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கேழ்வரகு அடை தாங்க பார்க்க போகிறோம். அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ரெண்டு வெங்காயம், நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கேழ்வரகு ஒரு ரெண்டு கப்பு கேழ்வரகு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நாள் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரை வந்து நல்லா கிள்ளி நல்லா அலசி வச்சுருக்கேன். எடுத்து வீட்டில் நம்ம எடுத்தாலும் மண் ஏதாவது இருக்கும், கொஞ்சம் அலசி நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் கீரையை. கேழ்வரகு வந்து ரெண்டு கப்பு கேழ்வரகு எடுத்து வச்சுருக்கேன். அளவில் பார்த்தா ஒரு 200 கிராம் இருக்கும், கால் கிலோவுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோ இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்க கீரைக்கு எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணி விட்டுடலாம். கண்ணாடி பதம் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம சேர்த்துடலாம். அதில் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம். நிறைய வதக்கக்கூடாதுங்க, அதனுடைய கலர் மாறிடும். லைட்டாக ஒரு வதக்கினா போதும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே வதக்கக்கூடாது. லைட்டாக ஒரு வதக்கிட்டால் போதும். அந்த கீரையெல்லாம் க்ரீனிஷாகவே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கீரையை நம்ம அந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே கை வச்சு பிசையாதீங்க, சூடாக இருக்கும். ஏன்னா ஹீட் கொஞ்சம் ஆறிச்சுன்னா தான் கை வைக்க முடியும். இந்த கரண்டிலே நல்லா நீங்கள் மாவு அது மேலே எடுத்து எடுத்து போட்டிங்கன்னா அந்த சூடெல்லாம் வந்து நம்ம மாவோட கலந்துருச்சுன்னா நமக்கு சூடு சரியாக இருக்கும். கரெக்டாக பிசையது கை வச்சு. இப்போ பாருங்கள், கலந்து விட்டுட்டேன். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு வந்து அடை தட்டுறதுக்கு தேவையான மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வேணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும், ஹார்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிட்டோம்னா ஹார்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்பாத்தி பதத்தை விட கொஞ்சம் 3 ஸ்டேஜ் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் வேணும் இதுக்கு. பாருங்கள், இப்போ நான் பிசைஞ்சிட்டு மாவு காட்டுறேன் பாருங்கள். பிசைஞ்சாச்சு, அவ்வளோதான் பாருங்கள். கொஞ்சம் இலகுவாக இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். சப்பாத்தி மாவுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியாக பிசைவோம், அந்த மாதிரி வேண்டாம். இதுதான் சரியான பக்குவம், அவ்வளோதான். மாவு பிசைஞ்சு ரெடியாக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அடை தட்ட வேண்டியது தான். ஆனால் இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வரமிளகா வறுத்து அதில் கொட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா ரெண்டு வறுத்துட்டு அதில் அப்படியே சேர்த்துட்டோம்னா இன்னும் வாசனை கமகமன் இருக்கும் பாருங்கள். நம்ம சிசரில் வெட்டிட்டுருக்கேன் பாருங்கள், நல்லா அழகாக சிசரில் வெட்டினா சூப்பராக வரும். நல்லா அழகாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த அந்த கடாயை தோசைக்கல்லே நான் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கு மேலே வேறு ஒரு பாத்திரம் தேவையில்லை. இப்போது அந்த மிளகாயும் அதில் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சு நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம உருண்டை உருட்டிக்கலாம் பாருங்கள். எந்த அளவுக்கு சைஸ் உருண்டை உருட்டினா போதும். அப்படியே வச்சு மெல்லமாக நம்ம கையிலேயே எந்த அளவுக்கு நம்ம மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அப்படியே தட்டிக்க வேண்டியதாங்க. ரொம்ப ஈஸி தாங்க இது, பார்க்கும்போது தெரியும் ரொம்ப ஈஸி தான். ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எப்பவுமே நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம வீட்டில் வந்து கேழ்வரகு அடைலாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா முருங்கைக்கீரையிலே நிறைய அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது, கேழ்வரகுலேயும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம இட்லி தோசை அதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நமக்கு டிஃபன் வெரைட்டி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சுங்க, அப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, அடை சூப்பராக ஒரு பக்கம் வெந்துடுச்சு, அந்த பக்கம் வெந்துடுச்சுன்னா அடை ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம்.
இல்லை வந்து ஒரு டிஃபனாகவும் காலையில் நமக்கு மாவு இல்லை, தோசை இல்லை, இட்லி இல்லைன்னா உடனே இந்த மாவு இருந்துனா போட்டு உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது செய்கிறதுக்கு, ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, அருமையான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை, சூப்பர் காம்பினேஷன்ஸ். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, அதில் இருக்கிற முருங்கைக்கீரையை அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, இப்போ செமையாக இருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.